தமிழக மருத்துவத்துறை வரலாற்றில் மகத்தான நாள் என்று மாண்புமிகு தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்றதற்கு பிறகு வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள், தமிழகத்தில் தினந்தோறும் மருத்துவத்துறையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலான புரட்சிகள் இன்றைக்கு தமிழக மக்களிடையே மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருக்கிறது. மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48 போன்ற பல்வேறு திட்டங்கள் தமிழகத்தில் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான இந்திய மக்களே நம்மை கூர்ந்து பார்க்கிற வகையில் மிக சிறப்பான திட்டங்கள் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய தீவிர வழிகாட்டுதலின்படி, அறிவுறுத்தலின்படி கடந்த நிதிநிலை அறிக்கையின் போது அறிவிப்பு எண் 3, அறிவிப்பு எண் 4 என்கின்ற இரு அறிவிப்புகள் தமிழக சட்டமன்றத்தில் வெளியிடப்பட்டது. அதன்படி தமிழகத்திலே இருக்கிற 35 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், 18 மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள், 139 அரசு மருத்துவமனைகளில் 2099 அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கான படுக்கைகளை தனியார் மருத்துவமனைகளை காட்டிலும் மிக சிறப்பான வகையில் கட்டமைப்பது என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையிலான அந்த நிதிநிலை அறிக்கையின் போது அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் அந்த அறிவிப்பை செயல்படுத்துகிறது தினம் என்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற தமிழகத்தின் முதல்வர் மாண்புமிகு வணக்கத்திற்குரிய தளபதி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பிலும் அன்போடு வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற பொதுப்பணித்துறையின் அமைச்சர், மருத்துவத்துறையின் எல்லா சவால்களையும் கட்டிடங்களாக மாற்றி விரைவுபடுத்தி வேகப்படுத்தி புயல் வேகத்தில் இந்த துறைக்கான அடித்தளத்தை அமைத்து தந்து கொண்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய இனியண்ணன் ஏவா வேலு அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், இந்து அறநிலையத்துறையின் பெருமதிப்பிற்குரிய அமைச்சர், இனிய சகோதரர் மாண்புமிகு பி.கே. சேகர்பாபு அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற வணக்கத்திற்குரிய பெருநகர மாநகராட்சியின் மேயர், அன்பு கிணிய துணை மேயர், துறையின் செயலாளர், தமிழக அரசின் முதன்மை செயலாளர் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் திரு ஜே. ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ், மரியாதைக்குரிய சிறப்பு அலுவலர் திரு செந்தில்குமார் ஐஏஎஸ், வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மருத்துவத்துறையின் பல்வேறு உயர் அலுவலர்களையும், முதல்வரின் தனிச் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய உமாநாத் ஐஏஎஸ் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை ஏற்கனவே நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டதைப் போல தமிழகத்திலே இருக்கிற 35 அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் கல்லூரி மருத்துவமனைகளிலும், 18 மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளிலும், 139 அரசு மருத்துவமனைகளிலும், ஆக மொத்தம் 292 மருத்துவமனைகளில் 2099 அதிநவீன கருவிகளுடன் கூடிய தீவிர சிகிச்சைக்கான படுக்கைகள் இப்போது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 47 படுக்கைகள் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இந்த 292 மருத்துவமனைகளில் இந்த படுக்கைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதை பொறுத்தவரை கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. நம்முடைய என்எச்எம்இன் விஷன் டைரக்டர் பெருமதிப்பிற்குரிய தயாரேஷ் அகமது ஐஏஎஸ் அவர்கள் உடனடியாக இந்த அறிவிப்புகளை செயல்படுத்துகிற வகையில் டெல்லிக்கு சென்று கடந்த டிசம்பரில் இதற்கான தொகையை 364.22 கோடி ரூபாயை டெல்லியிலிருந்து பெற்று வந்தார்கள். அறிவிக்கப்பட்ட 3-4 மாதங்களிலேயே இந்த தொகையை டெல்லிக்கு சென்று பெற்று வந்த பெருமை தயாரேஷ் அகமது அவர்களை சாரும். அவ்வளவு விரைந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய அந்த வழிகாட்டுதலின்படி தமிழக முதல்வர் அவர்கள் மருத்துவத்துறையின் கட்டமைப்பு எதெல்லாம் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தாரோ அவைகளெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிற அந்த பணியினை அவர் வேகப்படுத்தினார். அந்த வகையில் இந்த 364.22 கோடி ரூபாய் பொதுப்பணித்துறைக்கு தந்து 292 மருத்துவமனைகளில் இந்த 2099 தீவிர சிகிச்சை பிரிவுகளை அமைத்திட வேண்டும், அதுவும் உலக தரத்திற்கு இணையாக அமைத்திட வேண்டும், அதுவும் கூட இந்த ஃப்ளோரிங் என்று சொல்லப்படுகிற அந்த தரைப்பகுதி, இதில் எந்த காலத்திலும் தனியார் மருத்துவமனைகளை இருப்பதைப் போலவே FOX என்கின்ற ஒரு வினையில் அந்த ஃப்ளோரிங்காக அமைய வேண்டும் என்கின்ற வகையில் இது மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாத காலத்தில் மட்டும் 364 கோடி ரூபாய்க்கான திட்டப்பணிகள், 292
மருத்துவமனைகளில் செயல்படுத்தப்பட்டிருப்பது என்பது இந்த பணியின் புயல் வேகத்தை, நம்முடைய தமிழக முதல்வர் அவருடைய வேகத்தை இது காட்டுகிறது. இந்த அளவுக்கு இதுவரை எக்காலத்திலும் அரசு பணிகள் இவ்வளவு வேகமாக நடைபெற்றதில்லை என்பது வரலாறு. ஆனால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தினந்தோறும் அலுவலர்களை விரட்டி விரட்டி விரைந்து செயல்பட அறிவுறுத்தி அந்த வகையில் இந்த பணிகள் இப்போது பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. இதன் மூலம் கொரோனா அல்ல, அது எந்த தொற்றாக இருந்தாலும் தமிழகத்தில் பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்திடக்கூடாது என்கின்ற வகையிலான அதிதீவிர சிகிச்சை படுக்கைகள் இன்றைக்கு தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களிலும் உருவாகி இருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அதேபோல் இன்றைக்கு இது முடித்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் காணொலியில் இன்னொரு மிக சிறந்த காரியத்தை செய்யவிருக்கிறார்கள். செங்கல்பட்டில் 50 ஏக்கர் நிலப்பரப்பில் 65 கோடி ரூபாய் செலவில் 2,93,000 சதுர அடி நிலப்பரப்பில் ஒரு கட்டிடம், இந்திய அளவிலான சர்வதேச அளவிலான ஒரு யோகா மண்டபம், இந்திய மருத்துவத்தின் ஆராய்ச்சி மையம் ஒன்றை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இப்பொழுது இங்கே திறந்து வைக்கவிருக்கிறார்கள். அந்த மையம் 65 கோடி ரூபாய் செலவில் இங்கே இப்பொழுது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இதை திறந்து வைத்துவிட்டு தரைதளத்தில் மாண்புமிகு பொதுப்பணித்துறையின் அமைச்சர் அவர்களுடைய சீரிய ஏற்பாட்டில் நெடுஞ்சாலைத்துறை, இன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறையும் அதுவும் இணைந்து தமிழகத்தில் நடத்தி கொண்டிருக்கிற மருத்துவ புரட்சி தான் இன்னுயிர் காப்போம். இந்த இன்னுயிர் காப்போம் திட்டத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கடந்த டிசம்பர் திங்கள் 18ஆம் தேதி மேல்மருவத்தூரில் தொடங்கி வைத்தார்கள். தொடங்கி வைத்த இந்த 3 மாத காலத்தில் இதுவரை 46,102 அந்த ஆக்சிடென்டினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு மருத்துவமனைகளும் தனியார் மருத்துவமனைகளிலும் 640 மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 46,102 பேருக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இலவசமாக அந்த சிகிச்சைக்காக செலவிட்டிருக்கிற தொகை 40,57,00,000. 40,57,00,000 ரூபாயை செலவு செய்து இன்றைக்கு ஏறத்தாழ 46,000 உயிர்களை காப்பாற்றிய பெருமைக்குரியவர் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். அந்த திட்டத்திற்கு கூடுதல் மெருகு சேர்க்கிற வகையில் மரியாதைக்குரிய அண்ணன் திரு ஏவா வேல் அவர்கள் அவர் துறையின் சார்பில் 5,34,00,000 ரூபாய் செலவில் ஃபுல் எக்யூப்டு ஆம்புலன்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் இன்றைக்கு ஒரு 20 ஆம்புலன்ஸ்களை மாண்புமிகு முதல்வர் அவருடைய திருக்கரங்களால் இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட அற்புதமான திட்டங்கள் இன்றைக்கு நான் தொடக்கத்திலேயே சொன்னதைப் போல மக்கள் நல்வாழ்வுத்துறையில் இன்றைக்கு ஒரு மகத்தான புரட்சியை ஏற்படுத்துகிறனால் தமிழகத்தின் 792 மருத்துவமனைகளில் அதிதீவிர சிகிச்சை பிரிவுகள் உலக தரத்துடனான அந்த பிரிவுகளை தொடங்கி வைக்கிறனால் இந்த நாளில் நமக்கு இங்கே வருகை தந்திருக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்று இந்த திட்டத்தை அவர் தொடங்கி வைக்கிற போது ஒரு 6-7 மாவட்டங்களில் காணொலியின் மூலம் இந்த தொடங்கி வைக்கிற நிகழ்வு ஒரு 2-3 மணித்துளிகள் நடைபெறவிருக்கிறது. இந்த மகிழ்ச்சியான நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற அனைவரையும் மீண்டும் மீண்டும் வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நேரத்தில் மனு முதலமைச்சர் அவர்கள் இன்று சமத்துவ நாளாக அரசியல் கட்டமைப்பை உருவாக்கிய டாக்டர் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நாளை அரசியல் சட்டமைப்பை உருவாக்கிய அன்று மருத்துவ கட்டமைப்பை உறுதிப்படுத்துவதற்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த உயர்தர மருத்துவ வசதிகளை உருவாக்கியதற்கு எங்கள் துறை சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இரவு பகல் 2 நேரமும் கோவிட் நிலைமை, அது மட்டுமில்லாமல் தாய்சேய் நலத்தின் முன்னேற்றம், அது மட்டுமில்லாமல் தொற்றா நோய்கள் பற்றியும் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தொடர்ந்து மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு துறை சார்பில் நன்றி தெரிவித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.